ओम नमः श्री यतिराजाय विवेकानंद सूरये सच्चित् सुख स्वरूपाय स्वामिने तापहारिने गुरु महाराज श्री रामकृष्णर मक्कले अलविडुवदिल अल्लदु मक्कले मदिप्पदिल अवर मीद अन्बु काट्टुवदिल पल अलवुकोल्गले वैत्तिरुंदार अवरुक्कु भक्ति इरुक्किरदु इवर तपस् सेय्वार इवर इदु सेय्वार अदु सेय्वार என்றெல்லாம் இருக்கும். அந்த அளவுகோள்களில் ஒன்று, அவன் நரேனை மதிப்பானா, நரேனிடம் பிரியமாக இருக்கிறானா என்று ஒரு கேள்வி எழுப்புவார். ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் வரும்போது இவனுக்கு நரேனுக்கு ரொம்ப வேண்டியவர் என்று சொல்லிவிட்டால் போதும், அவன் நரேனை மதிக்கிறானா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் மீது அதிக அன்பு காட்டுவார். அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அளவுகோள்களில் ஒன்று, நரேன் என்ற விவேகானந்தரை யார் மதிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். இது ஸ்ரீராமகிருஷ்ணருடைய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அதனுடைய சோர்ஸ், அந்த சோர்ஸுக்கு நம்ம போகணும், அதனுடைய மூலத்திற்கு நாம் போக வேண்டும். மூலத்தை நன்றாக அறிந்து கொண்டால் இஃப் யூ நோ த சோர்ஸ் யூ வில் பி ரிசோர்ஸ்ஃபுல். மூல சக்தியை, மூலக்கணலை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், ரிசோர்ஸை புரிந்து கொண்டால் வி வில் பி ரிசோர்ஸ்ஃபுல். எல்லா வகையான திறமைகளும் நமக்கு வரும். சாதாரணமாக ஒருவரிடம் விவேகானந்தர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு எது பிடிக்கும், அவரிடம் உங்களுக்கு அந்த தலைவரிடம் என்ன பிடிக்கும், இப்ப மகாத்மா காந்தி அப்படின்னா அஹிம்சை, ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். ஒரு விஞ்ஞானிடம் உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டால் சொல்லிவிடுவார்கள். ஆனால் விவேகானந்தரிடம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டால் எதை சொல்றது, எதை சொல்வது, எதை விடுவது, எதை தொடுவது, இந்த ஒரு பிரச்சனை நமக்கு எல்லோருக்கும் இருக்கும். ஒரு சிறுவனிடம் கேட்டால் சுவாமி விவேகானந்தர் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவட கண்டுபிடிக்கும் அப்படிம்பாங்க. ஒரு இளைஞரிடம் பிடித்த அவருடைய தன்னம்பிக்கை பிடிக்கும் என்பார்கள், அவருடைய சுறுசுறுப்பு பிடிக்கும் என்பார்கள். இப்படி சோர்வுற்றவனுடன் யூ கேன், இந்த யூ கேன்ங்கிறது சிவகேராவோட ஒரு புக். அவர் எங்கிருந்து எடுத்தார் என்றால் இங்கிருந்து எடுக்கிறார். அவருடைய சகோதரி டெல்லி ஆசிரமத்தோட பக்தை, அவர் நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்திருக்கிறார். அவர் மூலமாக இந்த செய்திகளை இன்றைய காலகட்ட தகுந்தார் போல் சிவகேரா கொடுக்கிறார். அவருடைய முக்கிய விஷயம் யூ கேன், உன்னால் எதையும் சாதிக்க முடியும். இந்த ஒரு விஷயம் பிரதானமாக இருக்கிறது. ஜனாதிபதி அப்துல் கலாம் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வார், கனவு காணுங்கள். அந்த வார்த்தை எங்கிருந்து எடுத்தது, எப்படி சிவகேரா யூ கேன்ங்கிற வார்த்தை எடுத்தாரோ அதே மாதிரி கனவு காணுங்கள் இந்த வார்த்தை விவேகானந்தரிடம் எடுத்தது. ஐந்தே கருத்துக்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த ஐந்து கருத்துக்களை பற்றி பேசுங்கள், உரையாடுங்கள், சிந்தனை செய்யுங்கள், அதை பற்றியே கனவு காணுங்கள். இந்த கனவு காணுங்கள் அப்படிங்கிற ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை எப்படி பிடிக்கிறார், இதெல்லாம் கனவு காணுங்கள் அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி கனவு காணுங்கள். தூங்கும் போது அல்ல, விழித்திருக்கும் போது காண்பதுதான் கனவு, தூங்கும் போது வந்து போகக்கூடிய கனவு. ஆனால் இங்கு நொந்து போன உள்ளங்களை காப்பாற்றுவதற்கான கனவு, அது எப்படி நன்றாக, ஒரு தேசத்திற்கான கனவு, சமுதாயத்திற்கான கனவு, உலகத்திற்கான கனவு, இப்படி பெரும் கனவு. இந்த கனவுகளை காணுங்கள் என்று கலாம் ஐயா கூறும் போது அதற்கு பின்னே உந்து சக்தியாக இருப்பது சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனைகள். வார்த்தைகளே அவர் எடுத்திருக்கிறார் என்றால் பாருங்களேன். இது ஒரு புறம். அவருடைய தேசபக்தியை நாம் பார்க்கிறோம். அந்த பக்தி சகோதரி நிவேதிதையிடம் ஒரு முறை, உங்களுக்கு எப்படி இந்திய நாட்டின் மீது இவ்வளவு பக்தி வந்தது என்று கேட்டார்கள். அதற்கு முன் சகோதரி கிறிஸ்டினிடம் இதே கேள்வி கேட்டார்கள், உங்களுக்கு எப்படி இந்தியா மீது உங்களுக்கு இவ்வளவு பக்தி ஏற்பட்டது. உடனே நாங்க இங்க வந்து பார்த்தோம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சோம்பேறிகளாக இருக்கிறார்கள், இங்க ஏழைகளாக இருக்கிறார்கள் அப்படி எல்லாம் சொல்லியிருந்தா அது வந்து சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யாக இருந்திருக்க முடியாது. அந்த அம்மா நேத்தனை சொன்னா, ரொம்ப அருமையானவர் என்று விவேகானந்தருடைய திருவாயிலிருந்து, வார்த்தைகளை பாருங்கள், திருவாயிலிருந்து இந்தியா என்ற வார்த்தை புறப்பட்டதோ அதுவே எங்களுக்கு மந்திர சொல்லாக எங்களுடைய நெஞ்சங்களில் புகுந்துவிட்டது. அந்த கணம் தான், இந்தியா தான் எனக்கு எல்லாம் என்ற அற்புதமான ஒரு விஷயத்தை அந்த அம்மா பதிவு செய்கிறார். என்னவென்றால் ஒரு வார்த்தை இந்தியா, நாமும் நம்முடைய தலைவர்களும் எத்தனையோ பேர் இந்தியா என்று சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனா அந்த இந்தியான்னு சொல்லும் போது நம்முடைய ரொம்ப நேசமிக்க ஒரு மனிதரையோ, நேசமிக்க ஒரு மனுஷியை பற்றி சொல்லும் போது, நம்முடைய அம்மா பேரை சொல்லும் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர் இந்தியா சொன்னாராம். அப்பதான் அந்த இது புகுந்தது அவருக்கு. இந்திய தேசபக்தி என்பது அவருக்குள் புகுந்த கணத்தை கூட நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சகோதரி நிவேதிதன் கேட்கிறார், உங்களுக்கு எப்படி தேசபக்தி வந்தது, இந்தியா மீது உங்களுக்கு, நீங்கள் அயர்லாந்திலிருந்து வந்தவர்கள், அதாவது ஆண்ட பூமி
அயர்லாந்திலிருந்தாலும் இங்கிலாந்திலிருந்து வந்தவர்கள் அவர். இருந்தாலும் நீங்கள் ஒரு அடிமை நாட்டிடம் இவ்வளவு பக்தி கொண்டிருக்கிறீர்கள், அது எப்படி முடிந்தது? என்னுடைய குருநாதர் தன்னுடைய நாட்டு மக்களிடம் கொண்டிருந்த பக்தியை பார்த்தேன். தன்னுடைய மக்களுக்கு அவர் எப்படியெல்லாம் சேவை செய்ய துடிக்கிறார். எத்தனையோ புகழ் வந்தது அவருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் பெற்று என்ன பிரயோஜனம்? என்னுடைய நாட்டு மக்கள் அங்கு பசியாலும் அறியாமையாலும் மூடத்தனத்தாலும் சோம்பலாலும் மனவசியத்தாலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, பலவீனத்தாலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று அவர் ஒவ்வொரு கணமும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அந்த பக்தி, அந்த அன்பு, அவர் நாட்டு மக்கள் மீது கொண்டிருந்த அந்த அன்பை பார்த்தேன், புரிந்து கொண்டேன். அது அப்படியே எனக்கும் வந்துவிட்டது. அந்த அன்பை நான் நேசிக்கிறேன். ஒருவரை நேரடியாக நேசிப்பது ஒன்று, ஆனால் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவருக்கு எது பிடிக்குமோ அதை செய்வதுதான் உத்தமர்கள் செய்யக்கூடிய அன்பு செய்யும் முறை. மற்றவர்கள் செய்யக்கூடிய வந்து இவரை மட்டும் தாஜா பண்ணிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் அதை பார்ப்பது உத்தமர்களுடைய பண்பு நலன். அது சகோதரர் நிவேதிதரிடம் இருக்கிறது. விவேகானந்தரிடம் இன்னும் கேட்டோம் என்றால் என்ன இருக்கும்? தேசபக்தி பார்க்கிறோம், தெய்வ பக்தி பார்க்கிறோம். என்னதான் அவரிடம் இல்லை? ஒரு நிர்வாகம், மேலாண்மை, மேனேஜ்மெண்ட், ஒர்க் லைக் எ மாஸ்டர் நாட் லைக் எ ஸ்லேவ் சொல்றார் சுவாமிஜி. எஜமானன் போல் வேலை செய், அடிமையாக அல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். ஒவ்வொரு சூத்திரமாக அவர் சொல்லிக்கொண்டே செல்கிறார். இப்படி எல்லாமே இருந்தாலும் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன? அது வந்து ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி எல்லாமே இருக்கு. ஆனா அவரிடம் இருக்கக்கூடிய முக்கிய விஷயம் என்ன? பெரிய பணக்காரர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா புத்திசாலி என்ன செய்வான் என்றால், நேராக யார் முதலாளியோ யார் முக்கியஸ்தரோ அவரிடம் போய் தான் பார்ப்பார். அதே மாதிரி விவேகானந்தரிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன? மற்ற தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை என்ன? எல்லாருமே பெரும் தலைவர்கள் தான். ஆனா அந்த முக்கியமான விஷயம் என்ன? முக்கியமான விஷயம் அவரே சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை பற்றி அவனுக்கு உரைப்பது, அதை புரிந்து கொள்ள உதவுவது, இதுதான் அவருடைய முக்கிய செய்தியாக இருக்கு. ஆன்ம சக்தி என்று சொன்னவுடன் நமக்கு ஒரு அப்டிராக்டா தெரியும், ஏதோ புரியாத பொருள் நிறைய கேட்டிருக்கோம். விவேகானந்தருடைய முதல் வாக்கியமே, ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன். ஒவ்வொரு ஆன்மாவிலும் அளவற்ற சக்தி இருக்கிறது. நிறைய பேர் இதை பயன்படுத்துவார்கள். எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால், வெறும் சுய முன்னேற்ற சிந்தனையாக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். ஆன்மாவில சக்தி இருக்கு, ஆன்மாவில என்னன்னு தெரியாதே. அப்படி இருக்கிறப்ப அந்த சக்தி எப்படி தெரியும்? அது வெறும் காதில் கேட்டு இப்படி இந்த காதில் வாங்கி அந்த காதில் போய்கொண்டிருக்கிறது. நம்ம அறியாமலே நாம் அது விட்டு விடுகிறோம். அப்படி இல்லாமல் அது என்னவென்று கொஞ்சம் ஆராய்ந்தம் என்றால் தெரியும். அதற்கு ஒரு உதாரணமாக நான் ஒன்று சொல்லலாம்னு இருக்கிறேன். ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே மாதிரியான பிரச்சனை, நான்கு தலைவர்கள், நான் சொல்வது சாதாரண மனிதர்கள் அல்ல, தலைவர்கள் எப்படி அந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தார்கள், எப்படி அவர்கள் அதிலிருந்து விடுபட்டார்கள். ஐந்தாவது மா மனிதரான சுவாமி விவேகானந்தர் என்ன செய்தார்? நான் இப்ப சொல்லும் போது இந்த சம்பவங்கள் எல்லாமே விலை மகளிர் என்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவேன். அது நம் நிலை மேம்படுத்துவதற்காகத்தான் சொல்கிறேனே ஒழிய மற்றபடி இதை பத்தி பேசுறாங்களே என்று சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். நம்ம எல்லோருக்குமே தெரியும் பெர்னார்ட் ஷா எப்படி இருந்தார், ஆங்கில இலக்கிய மேதை. அந்த பெர்னார்ட் ஷாவிடம் அதிகமாக தெரிந்த ஒரு சம்பவம் தான் இது. அவர் ஒரு பெரிய அறிஞர், எல்லாவற்றையும் அறிவால் ஜெயிக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் அறிவு கண்ணோடு தான் பார்ப்பவர். அவருக்கு வந்து தோற்றப்பொழிவு கிடையாதவர், சுமாரா இருப்பார். ஒல்லியான தேகம், ஒரு கவர்ச்சி இல்லாத முகம், ஆனாலும் அவருடைய எழுத்துக்களில் வசீகரம் இருக்கும், எழுத்துக்களில் சிந்தனை ஆழம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மனிதர் வயது 40 இருக்கும். ஒரு நடிகை அவருடைய எழுத்துக்களில் கவரப்படுகிறாள். அடிக்கடி அவருடைய எழுத்துக்களை பற்றி பேசுகிறாள். அவருடைய எழுத்துக்கு ரசிகை ஆகிறாள். ஒரு சில காலத்திற்கு பிறகு அந்த நடிகை, அவள் வந்து தன்னுடைய உடலையே, ஒரு நடிகை, சாதாரண நடிகை, எல்லாருமே மெச்சூர்டு ஆக்ட்ரஸ் கிடையாது. அந்த நடிகை தன்னுடைய உடலே எல்லாமே என்று நினைப்பவள், அறிவு கூட அனாவசியம் என்று நினைப்பவள். அப்படிப்பட்ட ஒரு நடிகை அவள் ஒரு நாள் சொல்கிறாள், மிஸ்டர் ஷா, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உடனே என்ன சொல்கிறார், ஏன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாய்? ஏனென்றால் உங்களுடைய அறிவும் என்னுடைய அழகும் சேர்ந்த ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும்? நியாயமான ஒரு ஆசை தான் அது. உங்களுடைய அறிவு என்னுடைய அழகு. ஒரு மனிதரை, ஒரு அறிவாளியை பெண் என்ற மாயா சக்தி, இது வந்து பெண்களை ஒன்னே குறைவாக மதிப்பதாக நினைக்க வேணாம், ஆண் மாயா சக்தி கூட இருக்குது,
மாயாசக்தி வந்து பெண் ரூபத்தில் வந்து மயக்குகிறது. கண்டிஷன், உங்களுடைய அறிவு என்னுடைய அழகு. இதை அவர் எப்படி சந்திக்கிறார் என்றால், உடனே சிரித்து விட்டு, ஒரு கால் சப்போஸ் மாறி போச்சுன்னா என்னுடைய அழகும் உன்னுடைய அறிவும் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு தலை குனிந்து விட்டு அப்போ போயிடுறான். ஒரு பெண் வருகிறாள் என்றால் அவருடைய அப்படியே அறிவால் அந்த ஆசையை வெல்கிறார். இதே மாதிரி ஒரு சம்பவம், நான்கு சம்பவங்களை நான் கூறப்போகிறேன். சி ஆர் தாஸ், பெரிய கீழ் நிறைய படித்தவர், புத்தியால் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடியவர். அவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சுதந்திரத்துக்கு முன்பு தனியாக இருக்கிறார். அந்த காலத்தில் வங்காளத்தில் குறிப்பிட்ட பகுதியில் இளைமகளிர் அதிகமாக இருப்பார்கள். அவர் தனியாக இருப்பதை பார்த்து ஒரு பெண் அங்கு வருகிறாள். வந்து, என்னுடைய ஆசை என்னோடு வா, எனக்கு பணம் வேணும், என்னோட வா அப்படிங்கிறார். ஒவ்வொன்றாக ஆசை வார்த்தை காட்டுகிறாள். இவர் மௌனமாக இருக்கிறார். அப்பட்டமாக சொன்னவுடன் அவர், எனக்கு காது கேட்காது, புரியாது, நீ எழுதிக்காமே நான் படிச்சுக்குவேன் அப்படின்னு சைகையால சொல்றார். சைன் லாங்குவேஜ்ல சொன்ன உடனேயே அந்த பைத்தியக்காரி, என்னுடைய ஆசைக்கு இணங்காவிட்டால் நான் என்ன செய்வேன், நீ என்னிடம் பலாத்காரமாக நடந்து கொண்டா என்று சொல்லி உன்னை போலீஸில் ஒப்படைத்து விடுவேன், ஒழுங்காக என்னுடன் வா அப்படின்னு அந்த பைத்தியம் அப்படியே கடகடன் எழுதிவிட்டது. இவர் பார்க்கிறார், வக்கீல் இல்லையா, அத்தாட்சியோட தானே பேசுவார். அப்படி எடுத்துக்கிட்டு பாக்கிறார். அடுத்த ஸ்டேஷன் வருது, போகலாமா அப்படின்னு கேட்கிறார். வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட காட்டுறார், பிடிச்சு போடுங்க உள்ளார. இது ரெண்டாவது சம்பவம், சமயோஜித புத்தியால் அந்த மாயா சக்தியை வெளிகிறார். மூன்றாவது, ரொம்ப சுவாமி யோகானந்தர், ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சிஷ்யர், அவர் அதே மாதிரி ட்ரெயின், அதே மாதிரி ஒரு பெண், அதே மாதிரி தனிமை. துறவி போய்கொண்டிருக்கிறார், திடீரென்று அதே டயலாக் பேசுறாங்க. அந்த பெண் சொல்றார், சொன்ன உடனே, இல்லம்மா, நான் துறவி, அதுவும் ஸ்ரீராமகிருஷ்ண குருவாக கொண்ட துறவி, எல்லா பெண்களும் எனக்கு தாய்மார்கள் என்று சொல்கிறார். அவளுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அதே தான் சொல்றோம். இவர் சொல்கிறார், இவர் வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் திரும்ப திரும்ப ஆசையை ஊட்டுகிறார், ஆனால் இணங்கவே இல்லை. ஆனால் இவர் ஜபம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அடுத்த ஸ்டேஷன் வருகிறது, திடீரென்று வெளியே வந்து ஓடிவிடுகிறார். இது மூன்றாவது இல்லை, இது எல்லாமே பெரிய விஷயங்கள். ஒருவர் துறவி, ஒருவர் தலைவர், ஒருவர் எழுத்தாளர், எப்படி ஆசை வலையில் சிக்காமல் சென்றார்கள். இதே மாதிரி ஒரு சம்பவம் சுவாமி விவேகானந்தருக்கு வருகிறது. ஆரம்ப காலத்திலேயே வருகிறது. இளைஞராக இருக்கும் போதே, கல்லூரி மாணவராக இருக்கும் போதே, கணவனை இழந்த ஒரு பெண் ஆசை வார்த்தை காட்டுகிறார். இவர் படித்துக் கொண்டிருக்கும் போது நேராக கதவை திறந்து கொண்டு, என்னை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார். எப்படி இருக்கும், இளைஞன் எல்லாமே தயார், என்னை ஏற்றுக்கொள், என் உடமையை ஏற்றுக்கொள், நான் உன் உடமை சொன்னவுடன், அடுத்த கணமே அவர் ஷா கிடையாது, அவர் தாஸ் கிடையாது, அவர் யோகானந்தர் கிடையாது, அதற்கும் மேற்பட்டவர். எல்லா ஆன்மாவிலும் அளவற்ற சக்தி இருக்கு, பிற்காலத்துல சொல்ல போறார். அந்த இடத்துல அந்த சக்தியை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திய விதம் அற்புதம். என்னை ஏற்றுக்கொள் என்று அப்படியே பணிந்து கிடக்கிறார். அந்த பணிவுக்கும் கீழே நேராக சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணி, சுவாமி விவேகானந்தர் நீ அம்மா மாதிரி என்கிறார். பணிந்தே வென்றவர். அந்த பெண்ணுக்கு அப்படியே அவமானப்படவில்லை, இவ்வளவு பெரிய ஆளுவன் இப்படி பண்ண நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி போய்விடுகிறார். அந்த தலைவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பாருங்கள். பிற்காலத்தில் பார்த்தோம் என்றால், 1900 கெய்ரோவில் இருக்கார் அவர். ஒரு பக்கம் எல்லோருமே, அவருடைய பக்தர்கள் எல்லோருமே சேர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஆண்கள் பெண்கள் எல்லோருமே செய்து போய்கொண்டிருக்கிறார்கள். சுவாமிஜி ஒரு பக்கமாக வேகமாக போய்கொண்டிருக்கிறார். பின்னாடி ஓடி வருகிறார்கள் அவருடைய பக்தர்கள் எல்லாருமே. அந்த பக்கம் போகாதீங்க, அது ரொம்ப மோசமான பெண்கள் இருக்கிற இடம், அதே தான் சிகப்பு விளக்கு பகுதி. சிவப்புனாலே இவருக்கு வந்து ரஜஸ், அந்த குணம் தான் ஞாபகம் வந்திருக்கும். சிகப்பு என்றாலே அவருக்கு வந்து உயர்ந்த சிந்தனைகள் தான், சூரியன் இதுதான் ஞாபகம் வந்திருக்கும். அப்படி போகும் போது அங்கு பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அங்கு இருக்க பெண்கள் எல்லோருமே கூப்பிடுகிறார்கள். ஒரு கணம் புரிந்து விடுகிறது எந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் என்று. உடனே அங்கு போய் நிற்கிறார். ஒரு கணம் நினைச்சு பாருங்க அந்த சீனை. போய் நின்றவுடன் அங்கு இருக்கக்கூடிய பெண்களில் ஒரு 5-6 பேர் வருகிறார்கள். வந்தவருடைய முகத்தை பார்க்கிறார்கள். அங்கு சுவாமிஜி பரிதாபப்படவே, போன உடனே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, கேடுகட்ட இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமா, உபதேசம் கொடுக்கவில்லை. அதான் ஆச்சரியம். போய் நின்று தாரையும் பார்க்கிறார். கண்கள் அப்படி கண்ணீர் தாரை தாரையாக வருகிறது சுவாமிஜிக்கு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இப்படி ஒரு மனிதர் இருப்பாரா, இவ்வளவு தோற்றப்பொழிவு கொண்டவர், ஆண்மை உருக்கொண்ட அந்தனன், இவர் எங்களை பார்த்து கூப்பிடும் விதமே வேறு விதமாக இருக்கும். கண்களை பார்த்தவுடன் அதில் இருக்கக்கூடிய தூய்மையை பார்க்கிறார்கள், அதில் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் சற்றும் தெரியும், ஏனென்றால்
இந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் பார்க்கறது ரொம்ப சுலபம். உடனே பார்த்தவுடன் அவர்கள் எல்லாருமே ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல சொல்றாங்க, எல்லாருமே தெய்வ மனிதர் தெய்வ மனிதர் அப்படின்னு அங்கே எடுத்துக்கொண்டு முத்தமிடுகிறார்கள். அந்த நாட்டு வழக்கத்தின்படி உயர்ந்த மரியாதை அப்படித்தான் இருக்கும். எல்லோருமே அவர்களும் அழுகிறார்கள். பாவம், சாமிஜி சொல்றார், ஆன்மாவை பார்க்காமல், ஆன்மா அடியாளத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை பார்க்காமல் தேகமே ஆன்மாவாக பார்த்தவர்கள் பாவம் பாவம் அப்படின்னு சொல்லி அனுதாபப்படுகிறார். அப்படி அனுதாபப்பட்டிருந்தா சுவாமிஜியோட ஒரு பார்வை, சுவாமிஜியோட ஒரு அனுதாபம், சுவாமிஜியோட ஒரு பெரிய பிரார்த்தனை. எப்படி அந்த பெண்கள் என்ன ஆனார்களோ நமக்கு வரலாற்றில் குறிப்பு இல்லை, ஆனால் நிச்சயமாக பெரிய மனிதர்களாகத்தான் மாறியிருப்பார்கள், நிச்சயமாக மாறியிருப்பார்கள். நமக்கு வரலாற்றில் குறிப்பு இல்லை, அவ்வளவுதான், குறிப்பு எடுக்காத குற்றம். இது எப்படி தெரியும் நமக்கு? கேத்திரிக்கு போவோம், ராஜஸ்தான்ல கேத்திரி. அவள் நாட்டிய பெண், தாசி குலம், ஆனால் சம்பிரதாயத்தில் அவர் தாசிய சம்பிரதாயம். இந்த மாதிரி எத்தனை காலம்தான் அரசன் முன்பு ஆடுவது? யாரு கூப்பிட்டு வந்தாலும் ஆடணும் பாடணும், அத்தனை நாளைக்குத்தான் இந்த மாதிரி இருப்பது, இந்த அவல நிலை அப்படின்னு அந்த பெண் தவிக்கிறாள். அன்று கேத்திரி ராஜாவுடைய அரண்மனைக்கு சுவாமி விவேகானந்தர் வருகிறார். அவரை பற்றி நன்றாக பல விஷயங்கள் அறிந்து கொண்டிருக்கிறார் அந்த பெண். அந்த பெண்ணோட பெயர் கூட நமக்கு தெரியாது. அவளுக்கு தெரிகிறது, இன்று சுவாமி விவேகானந்தர் முன் நடனம் ஆட வேண்டும். இத்தனை நாள்கள் சாதாரண ஆசாமிகள் முன்பு ஆடியது போக இன்று பெருமையான ஒரு சுவாமி முன்பு ஆடப்போகிறோம் என்ற அந்த ஒரு சந்தோஷத்தில், அவர் அந்த மகிழ்ச்சியில், அந்த ஆனந்தத்தில் இருக்கிறார். எப்படியெல்லாம் பாடலாம் என்றெல்லாம் இருக்கிறார். அவர் பார்த்தது வந்து ஒரு மகா மனிதரை அவள் ஆட வருகிறாள். ஆனால் சுவாமிஜி சொல்கிறார், ஒரு நாட்டியக்காரி ஆடும்போது நான் என்ன பார்க்க வேண்டும், போய்விடுகிறார். இவளுக்கு வந்து வேறு எதையோ பாடலை பாட வந்தவள் அந்த ஒரு அருமையான மீர் சூர்தாஸ் மாதன். பிரபு மேர அவகுண சித்தநாதரோ, இறைவா பிரபுவே என்னுடைய குறைகளை பார்த்து என்னை தள்ளிவிடாதே என்ற பாடல். அதை பாடல் பாட உடனேயே அந்த பாடல் வெறும் உதட்டளவிலிருந்து வராமல் உள்ளத்திலிருந்து வந்ததால் சுவாமி விவேகானந்தர் எங்கோ இருந்தவர் ஓடோடி வருகிறார். அவருக்கு தோன்றுகிறது, நான் ஒரு துறவி, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர், குறைகளை கண்டு அவர்களை தள்ளிவிடுவதோ நிறைகளைக் கண்டு அவரை அப்படியே ஒட்டிக்கொள்வதோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எல்லோருக்குமே சமதர்ஷி, எல்லோரையும் சரிசமமாக நடத்த வேண்டும், அப்படிப்பட்டவன் தான் துறவி, துறவு நிலையிலிருந்து சிறிது நழுவி விட்டேனே அப்படின்னு வருகிறார். வந்தவுடன் தாயே நீ மன்னித்து விடம்மா என்று சொல்கிறார். சொல்லும் போது அங்கு சுவாமிஜி அந்த பெண்ணிடம் எதை கண்டாரோ, அந்த பெண் ஒரு தாசி குலத்தை சேர்ந்தவள் என்பதை பார்க்கவில்லை, ஒரு நாட்டியக்காரி என்பதை பார்க்கவில்லை, ஏதோ பாடகி என்று பார்க்கவில்லை, ஒரு பெண் என்று பார்க்கவில்லை. அவள் பார்த்ததெல்லாம், ஒவ்வொரு உயிரிலும் அளவற்ற சக்தி இருக்கு, உயிரை பார்க்கிறார், ஆன்மாவை பார்த்தார். ஆன்மாவை பார்த்தவுடன் ஒரு அதிசயம் நடக்கிறது. அந்த பெண்ணிடத்தில் சுவாமி விவேகானந்தர் எதை கண்டாரோ, இவர் கண்டதை அவரே அவளுக்குள் கண்டார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வேதாந்தத்தில் சொல்வாங்க, குரு சொல்வாராம், தத்துவமசி. ஆம், தத்துவமசின்னு சொன்னா பாடம் எடுபடவில்லை என்று அர்த்தம். தத்துவமசி என்று சொன்னவுடன் சீடனுக்கு அகம் பிரம்மாஸ்மி அது புரியுமா? தத்துவமசி சொல்றது ஒண்ணு, வர்றது இன்னொன்னு. தத்துவமசி அப்படின் நீயே அந்த பரம்பொருள் என்று சொன்னவுடன், ஆமாக நானே அந்த பரம்பொருள் என்ற அந்த உணர்வு வரும். சுவாமி விவேகானந்தர் சொல்லவில்லை, ஆனால் காட்டினார், உனக்குள் தங்கம் இருக்கிறது அப்படின்னு. இவ்வளவு பெரிய தெய்வீகமான ஒரு பெண் சாதாரணமா இருக்க முடியாது அப்படின்னு, என்னை மன்னித்து விடமா, நான் உன்னுடைய புறத்தோற்றத்தை மட்டும் பார்த்து விட்டேன் அப்படின்னு வெளி வார்த்தைக்கு அப்படி சொல்கிறார். ஆனால் உள்ளே பார்த்தது அவளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மஸ்வரூபத்தை பார்க்கிறார். அந்த ஆன்மஸ்வரூபத்தை அவளே பார்த்தாள். அது எப்படி தெரிகிறது? சகோதரி கிறிஸ்டின் அந்த அம்மாவை போய் பார்க்கிறா, தேடுறா, இந்த மாதிரி ஒன்னு நடந்தது, எப்படி அந்த அம்மா இருந்திருப்பா? இந்த அம்மாவில கைரோவில போய் பார்க்க முடியல. பெண்கள் என்ன ஆனார்களோ, எப்படி மேம்பட்டார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் கேத்ரி அந்த நாட்டிய பெண் பெரிய ஆன்மீக சாதகியாக மாறினாள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவள் அந்த தொழிலை விட்டுவிட்டு, எனக்கு இவ்வளவு பெரிய என்னை அம்மா என்று அழைத்த ஒரு துறவி எனக்கு இருக்கிறாளே, இதையே நினைத்து நினைத்து அப்படியே அவளே ஒரு அந்த ஆன்மீக பெரிய சாதகியாக பிற்காலத்தில் மாறி எல்லோரும் போற்றும் வகையில் அவர் மாறினார். ஒரு தாசி குலத்தை சேர்ந்தவள் தாசிய பாரம்பரியத்தில் சேர்ந்து தெய்வீக புருஷரை அடைக்கலம் புகுந்து தெய்வீகத்தன்மையை அடைந்த வரலாறு. எப்படி நடந்தது? மற்ற தலைவர்களுக்கும் இவர்களுக்கும் இவர்கள் வித்தியாசம் என்னவென்றால், இவர் பார்த்தது வந்து எல்லா ஆன்மாவிலும் அளவற்ற சக்தி இருக்கு, பார்ப்பதெல்லாம் ஆன்மாவை பார்க்க ஆரம்பித்தார்கள். தேகத்தை பார்த்தல்ல, மனதை பார்த்தல்ல, உடலை பார்த்தல்ல, மனதை பார்த்தல்ல, புத்தியை பார்த்தல்ல,
செல்வத்தை பார்த்தல்ல, வேறு எதுவுமே இல்லை. ஒவ்வொருவரும் ஆன்மாவையே பார்த்து கொண்டிருக்கிறார். குரு தேவா என்றால், குரு என்றால் பல அர்த்தங்களுள் ஒரு அர்த்தம், குரு என்றால் மகிமை அல்லது உயர்ந்த பொருள். லகு குரு, உயர்ந்தது சிறந்தது குரு. லகு என்றால் சாதாரணமானது சிறியது. இந்த குரு தேவா என்றால் பிரகாஷ ரூபி, பிரகாசிக்க செய்பவர். சுவாமி விவேகானந்தர் பார்த்தவென்றால் அவருக்கு ரெண்டு வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கிறது. ஒன்று குருதேவா, இன்னொன்று நரதேவா. குருதேவா என்றால் அவருடைய குருவின் மகிமையை பிரகாசப்படுத்தியவர். குரு என்னவெல்லாம் சொல்லிவிட்டு சென்றாரோ அதை உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து எம்பியவர். இரண்டாவது நரரூப, நரன் மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரிடம் இருக்கக்கூடிய மகிமையை பிரகாசப்படுத்தியவர். இந்த ரெண்டு விலைமகளிரை பாருங்களேன். இந்த ரெண்டு மற்றவர்கள் வந்து ஒரு ஷா கிண்டல் பண்ணி விட்டு விட்டார். அந்த பெண் என்ன ஆயிருப்பாள்? சாதாரணமா தான் இருந்திருப்பாள். மற்ற ரெண்டு பேருமே தப்பித்து விட்டார்கள். புத்திசாலித்தனத்தாலும் பிரார்த்தனையாலும் தப்பித்து விட்டார்கள். ஆனா சுவாமி விவேகானந்தர் என்ன செய்கிறார்? இல்லம்மா, இது ஒண்ணுமே இல்லை, இதை விட பெரிய விஷயம் உன்னிடம் இருக்கு. காட்டுகிறார், காட்டி அந்த ஜர்க்கு பண்ணி அப்படி தூக்கி மேல அப்படி நிமிர்த்துகிறார் அந்த பெண்ணை, மகிமைப்படுத்த. நர ரூப, இந்த நர ரூப அப்படின்னா அதாவது நரனுடைய மனிதர்களுடைய மகிமையை வெளிப்படுத்துவது. இப்படி நாம பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், என்னுடைய 20வது வயதில் நான் தியேட்டர் இருக்கிற பக்கம் கூட நான் போக மாட்டேன். சாதாரண பெண்கள் அங்கு அலைவார்கள், அந்த பக்கம் கூட நான் போக மாட்டேன். ஆனால் என்னுடைய 30வது வயதில் ஒரு விலை மகளுடைய வீட்டில் இருந்து கொண்டு அவளுடன் வேதாந்தத்தை பேசிக் கொண்டிருக்க என்னால் முடியும். இன்னொன்னு, இது போன்ற தவறியவர்கள் சாதாரணமான பெண்களோ ஆண்களோ இவர்களிடம் வரும்போது சுவாமி விவேகானந்தருடைய உண்மையான சொரூபம் சிவஸ்வரூபம். சிவன் என்ன செய்கிறார்? தேவர்களும் அசுரர்களும் கடையும் போது அதில் வந்த அந்த ஆலகால விஷத்தை அப்படி இவர் உள்வாங்கிக் கொள்கிறார். சிவனுடைய சொரூபம் அது அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம், ஒருவர் இன்னொருவர் பற்றி தவறாக பேசுகிறார் அல்லது ஏதோ கெட்ட விஷயங்கள் அவர் காதுக்கு வருகிறது, அவர் செய்யறதெல்லாம் வந்து அப்படியா, சாதாரண மக்கள் நாம என்ன செய்வோம், அப்படியா அவன் இப்படியா சொன்னா, இப்படி சொன்ன சாதாரண மனிதர்கள் நாம செஞ்சு செஞ்சு அப்படித்தான் பழக்கம், பயிற்சி நமக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனா விவேகானந்தர் வந்து ஒருவர் சொல்லிவிட்டால் கடைசியில் சொல்றது எல்லாமே கேட்டுவிட்டு, எல்லாத்தையும் கேட்டுவிட்டு சிவா 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 முடிஞ்சு போச்சு, வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. சிவா சிவா அப்படின்னா அவரை மன்னித்து விடுன்னு அர்த்தம், இதை மறந்து விடு அப்படின்னு அர்த்தம். மனுஷனுங்கிறதுக்கு ஞானானந்த கிரி சுவாமிகள் ஒரு அற்புதமான விளக்கம் கொடுப்பாராம். மனசும் இருக்கு, ஈசத்துவமும் இருக்கு, தெய்வமும் இருக்கு, மனசும் இருக்கு. தெய்வம் தெய்வத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடு அப்படின்னு, சிவா 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 முடிஞ்சு போச்சு. இதை நம்ம பயிற்சி செய்து பார்த்தோம் என்றால் நமக்குள்ள இருக்கிற பெரிய விஷயங்கள் வெளியில வரும். கீவா ஜெகநாதன் ஒரு அருமையான விஷயத்த சொல்வார். இது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். பசும் பால் எத்தனை நாள் நிற்கும்? ஆவின் பால்னா பவுடர் பால் இல்ல, பால் அதோட எத்தனை நாள்? ஒரு நாள் தான் இருக்கும். இப்பால் இன்றைய இருக்கிற பால் நாளை அப்பால் தூக்கி போடு, நாளை அப்பால் பால் அதோடைய அவர் இருக்கக்கூடிய தினம் வந்து ஒரே ஒரு நாள் தான் அது நன்றாக இருக்கும், கெட்டு போய்விடும். அந்த பாலை காய்ச்சி உரை ஊத்தி தயிராக்கினால் இந்த தயிர் 2 நாட்கள் நன்றாக இருக்கும். பிரிட்ஜில் வைத்தால் 3 நாட்கள் 4 நாட்கள் இருக்கும். அந்த தயிர் இருந்து கடைந்தெடுத்தால் வெண்ணெய் வரும். அது எத்தனை நாள் இருக்கும்? நிறைய பேர் அதெல்லாம் செய்யறதே இல்லை, எல்லாம் நேரம் எல்லாம் பாக்கெட்ல வாங்கிடும், அதெல்லாம் மறந்து போச்சு. இல்ல யாரும் பால் கூட ஒரு சிறுவனிடம் கேட்டார்களாம், சென்னை சிறுவனிடம், பால் எங்கிருந்து வருகிறது? ஆசிரியர் எதிர்பார்த்த பதில், பசுவிடம் இருந்து வருகிறது அப்படின்னு. அவன் சொன்னா ஆவின் பூத்திலிருந்து வருகிறது அப்படின்னா, பால் 1 நாள், தயிர் 2 நாள், வெண்ணெய் கடைந்தெடுத்தால் 5 தினங்கள் இருக்கும். வெண்ணெயை காய்ச்சினால் நெய் வரும். அந்த நெய் பல நாட்கள் இருக்கும், பல வருடங்கள் இருக்கும். கேரளாவில் ஒரு இது ஆயுர்வேத சாலையில 400 வருடத்து நெய் இன்றும் இருக்கிறது. அந்த நெய் வந்து கொஞ்சம் எடுத்து பத்திய உணவுடன் இதையும் சேர்த்து சாப்பிட்டால் தீராதி வியாதியே இல்லை. பால் ஒரே ஒரு நாள். அதே மாதிரி மனிதனுக்கும் இப்படித்தான் இருக்கு. மனிதன் என்ன பாலாக வேண்டியது? அதனால்தான் ஆண் பெண் சொல்லும் போது ஆண் பால் பெண் பால் ஜெண்டர்னு சொல்றது, ஆண் பால் பெண் பால் பால். மனிதன் நீ பாலாக இருக்கிறாய், உடைய படைப்பு இந்த உலகத்திற்கு வரும்போது பாலாக வந்திருக்கிறாய், நெய்யாக மாற வேண்டும். உனக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை நீ சில இடங்களில் கடைய வேண்டும், காய்ச்ச வேண்டும், எடுத்து கடையணும், எல்லாம் நடக்கும். உனக்கு வரக்கூடிய துன்பங்கள், உனக்கு வரக்கூடிய விமர்சனங்கள், என்னென்ன உனக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அதெல்லாம் உன்னை கடைகிறார்கள் என்று அர்த்தம். உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், சவால்கள், தோல்விகள் எல்லாமே வரும்போது, ஓ
கடைகிறார். நம்ம கடைகிறார் சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம், எதிரில் இருக்கிறவன் தான் நம்ம கடைகிறான்னு நினைக்கிறோம். அதான் தப்பு. தெய்வம் நம்மை கடைந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. கடைதலுக்கு நாம் உட்படாவிட்டால் பால் காய்ச்சப்படும், பயிராகிவிடும். ஆனா இல்ல இல்ல எனக்கு அது துன்பம் தாங்க முடியாது அப்படின்னா பயிரிலிருந்து ஒரு யூ டர்ன் என்ன ஆகும், மோர் ஆகும், டைலூட்டட் காம்ப்ரமைஸ் லைஃப், அப்படியே மறுபடியும் ஏனோ தானோன்னு போயிடும். அது அடுத்த உயர்நிலைக்கு போகாமல் அடுத்தது கீழே வந்துருவோம், அதுவும் அரைநாள் தான் இருக்கும். மோர் நீர் மோர், அதுக்கப்புறம் நோ மோர் குரோத், புடிஞ்சு போச்சு. இதிலிருந்து வெளியில வரணும். இதிலிருந்து வெளியில வர்றதுக்கு என்ன, இது ஒவ்வொருத்தருக்கும் உனக்குள் அளவற்ற சக்தி இருக்குங்கிற ஒரு மாஸ்டர் கீ, மாஸ்டர் மைண்டோட மாஸ்டர் கீ. உனக்குள் அளவற்ற சக்தி இருக்கு, ஒவ்வொரு ஆன்மாவிலும் அளவற்ற சக்தி இருக்கு. அது அப்டிராக்டா தெரியுது. அடுத்தது சுவாமிஜி சொல்றார், உனக்குள் அளவற்ற சக்தி இருக்கு, அதை புரிந்துகொள். இதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஜனவரி 1 கல்பத்தொரு தினத்தில் இதைத்தான் சொன்னார். குருதேவர் சொன்னதும் சுவாமிஜி சொன்னதும் வேற வேற கிடையாது, இதைத்தான் அவர் சொன்னார். அவர் சொன்னது பக்தர்கள் மத்தியில், இவர் சொன்னது உலக மக்கள் மத்தியில். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படட்டும் அப்படின்னா, எதிலிருந்து விழிப்புணர்வு, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் தான் இந்த உடம்பு, இந்த உடம்பு தான் நான், அதாவது நான் பால், பாலாக இருக்கிறேன். சுமைகளை தாங்கும் போது, தோல்விகளை சுமக்கும் போது, தோல்விகளை எதிர்கொள்ளும் போது நான் தயிராக மாறுவேன். அந்த தயிராக மாறும் போது என்ன ஆகும், அடுத்த கட்டத்திற்கு போகும். அடுத்த கட்டத்திற்கு போகும் போது கடைந்தெடுக்கப்படுவோம், காய்ச்சப்படுவோம். எது வந்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் அந்த பாலுக்குள் தயிர் இருக்கிறது, தயிருக்குள் வெண்ணெய் இருக்கிறது, வெண்ணெய் ஆன்மா என்ற நெய் இருக்கிறது. ஏன் நெய் விளக்கு போடணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறை நெய் விளக்கு போடும் போது நெய்யாகி எண்ணெய், மெய் மெய் நெய், என்னுடைய மெய்யான சொரூபம் என்னவென்றால் நெய், அந்த நெய்யாக மாற வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் ஆன்மீக விழிப்புணர்வு பெறுங்கள் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லும் போது, நீ உனக்குள் தெய்வீகம் இருக்கிறது, நெய் இருக்கிறது, நீ மோராக மாறி சாதாரணமாக இருந்து விடாதே என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படட்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னார். அது என்ன, நிறைய பேர் சொல்லும் கல்பத்தூர் என்றால் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு, கேட்பதெல்லாம் கொடுப்பார். இந்த மாஸ்டர் கீயை நாம் வைத்துக் கொண்டால் உங்களால் எதுவுமே செய்ய முடியுமே. முன்னாடி எல்லாம் பர்ச்சேஸ் போகணும் அப்படின்னா இவ்வளவு பணத்தை தூக்கிட்டு போவோம். இப்ப அப்படி இருக்கா, ஏடிஎம் பிடிஎம் என்னென்னமோ எம் வருது. அதே மாதிரி ஒரு சின்ன கார்டு, அந்த கார்டு தான் அவர் சொல்ல, ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படட்டும், உனக்குள்ளே அந்த தெய்வீகம் இருக்கிறது என்பதை நம்ப கத்துக்கணும். சுவாமிஜி சொல்வார், உங்கள் எல்லோருக்கும் எல்லோரிடம் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை, தெய்வீ ஒவ்வொருவருக்கும் அவர்களின் தெய்வீக தன்மையை, உண்மை இயல்பை போதியுங்கள். அப்படி போதித்தால் தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆன்மா விழித்துக் கொண்டால், அதாவது உனக்குள்ள நெய் என்ற அற்புதமான உயர்ந்த விஷயம் உனக்குள்ள இருக்கு என்பதை புரிந்து கொண்டால் என்ன வரும், புரிந்து கொண்டு செயலில் ஈடுபடுமானால், எத்தனையோ வேதாந்த வகுப்புகள் இருக்கின்றன, அந்த வேதாந்தம் படித்தவர் வந்து எல்லாமே நல்லது தான், ஆனா கர்ம யோகத்தை வந்து குற்றம் சொல்வார்கள். ஆனால் விவேகானந்தர் என்ன சொல்கிறார், உறங்கும் ஆன்மாவை எழுப்புங்கள், அது எவ்வாறு விழித்தெழுகிறது என்பதை பாருங்கள். உறங்குகின்ற ஆன்மா மட்டும் விழித்தெழுந்து தன் உணர்வுடன் செயலில் ஈடுபடுமானால், எங்களுக்கும் தெரியும் சுனாமி வந்தா எல்லாமே மாயா சொல்லிட்டு போயிடும் தெரியும், அது யார் வேணாலும் சொல்லிடலாம். சுனாமியோ வெள்ள நிவாரணத்தை அது பார்த்து விட்டு, மக்கள் படுற கஷ்டத்துக்கு நிவாரணம் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று பார்த்து விட்டு அது எல்லாம் செய்த பிறகு எல்லாரும் புகழ்வார்கள், போற்றுவார்கள், போற்றட்டும் தூற்றுவார்கள், தூற்றட்டும் எல்லாம் பண்ண பிறகு எல்லாமே மாயை, எல்லாமே மாயைன்னா தெய்வீக மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் நமக்கு வேணும். ஆரம்பத்தில் ஒரு வேலையும் செய்யாம எல்லாம் மாயை, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அதுக்கு வந்து வேதாந்தம், பெரிய வேதாந்தம், பெரிய மெத்தப்படுத்தவர்கள் தேவையே இல்லை. செயலில் ஈடுபடுமானால் உறங்குகின்ற ஆன்மாவை விழித்தெழச் செய்துவிட்டு செயலில் ஈடுபடு, தன் உணர்வுடன், செல்ஃப் கான்சியஸ், தன் உணர்வுடன் செயலில் ஈடுபடுமானால் என்ன வரும், லிஸ்ட் போடுற சாமிஜி, சக்தி வரும், பெருமை வரும், தூய்மை வரும், நன்மை வரும், எவையெல்லாம் மேலானதோ அவை அனைத்தும் வரும். உன்னுடைய ஆன்மாவில் அளவற்ற சக்தி இருக்கு அப்படின்னா இந்த 4 சக்தி, பெருமை, தூய்மை, நன்மை, எவையெல்லாம் மேலானதோ, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. சரி, இது வரணும், சுவாமிஜி சொல்றார் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நாமளும் நம்புறோம். ஆனா வெறும் அந்த நம்பிக்கை போதாது, அதுக்கு வேலை செய்யணும், பக்தி செய்யணும், கர்மம் செய்யணும், ஞானம் பழகணும். அடிக்கடி சொல்வார் ஞானாந்தகிரி சுவாமிகள் சொல்வாராம், கர்மயோகமா பக்தி யோகமா ஞாபகம் அப்படிம்பாராம், எது சிறந்தது, ஞாபகம் அப்படிம்பாராம், ஞான யோகம் பக்தி யோகம்பா
கர்மயோகம் க ஞாபகம் வச்சுக்கோ, அதாவது இறைவனை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ, அதுதான் சிறந்த யோகம். இந்த யோகம் பெருசா அந்த யோகம் பெருசாலும் சொல்ல, பிரச்சனையும் முடிஞ்சு போய்விட்டது. இதான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லக்கூடியது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த நம்மிடம் அளவற்ற ஆற்றல் இருக்கிறது சாமிஜி சொல்றார். சாமிஜி ஒவ்வொரு ஜீவனை பார்க்கும் போது, ஒவ்வொரு மனிதனை பார்க்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற தங்க புதையலைத்தான் பார்க்கிறார். வெளியில இருக்கிற கோட்டிங் பத்தி கவலையே படல. என்ன வேணாலும் கோட்டு வச்சுக்க, நீ வந்து ஒரு முட்டாளா இருக்கலாம், இல்ல சோம்பேறியா எது வேணாலும் இருக்கலாம். விவேகானந்தர் பார்த்தது உனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை சக்தியை மட்டும்தான் பார்க்கிறார். அதை எப்படி வெளியில கொண்டு வரதான் பார்க்கிறார். சரி, நம்மால ஏன் அது வெளியில வரல? அதுக்கு சுவாமி விவேகானந்தரே போடுறார் மூணு விஷயம் சொல்றார். அளவுக்கு அதிகமான சோம்பல், அளவை மீறிய பலவீனம், ஆழ்ந்த மனவசியம், இந்த மூன்றும் நம்முடைய இனத்தையே பாதிக்க செய்திருக்கிறது. அளவற்ற சோம்பல், டூ டைப்ஸ் ஆஃப் லெதர்ஜி. சோம்பல் அப்படின்னா ரெண்டு, ஈஸ்டர்ன் லெதர்ஜி, வெஸ்டர்ன் லெதர்ஜி. அப்படின்னு என்ன அது சோம்பல்ல? என்ன நமக்கு தெரிஞ்ச சோம்பல் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு தின்னு தூங்குறது, அதான சோம்பல் போம்? இல்ல, அது வந்து ஈஸ்டர்ன் லெதர்ஜி, சாப்பிடுறது தூங்குறது. வெஸ்டர்ன் லெத்தர்ஜி எப்படி இருக்குன்னா, மேற்கத்திய சோம்பேறித்தனம் எப்படி இருக்கு, டிவி அவனால ஒரு கணம் பார்க்க முடியாது. 120 சேனல்ஸ் இருக்கும், பாத்துக்கிட்டே இருப்பான், ஒரு நிமிஷம் கூட பாத்துருக்க மாட்டான், சேனல் மாத்திருவான். எதுலயுமே போக்கஸ் பண்ண முடியாத ஒரு அவல நிலை தான் வெஸ்டர்ன் லெத்தர்ஜி. பைக் எடுத்துக்குவானா, வேகமா போவான், அவன் எங்க போறான்னு கேட்ட யாருக்கு தெரியும் அப்படின்னு போனான். இது மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்பான், பாதி பாதி எதுவுமே எதையுமே சிரத்த இல்லாமல் செய்யறது. உடல் அளவில் ரொம்ப ஓவர் ஆக்டிவா இருப்பான், ஆனா ஆக்கப்பூர்வமாக அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கணம் நினைத்து பாருங்க, நம்முடைய பல இளைஞர்களுக்கு இந்த ஒரு அவல நிலை வந்திருக்கிறதா இல்லையா? மொபைல் போன் வச்சுட்டு குடைஞ்சுகிட்டே இருக்கான்ல, வெஸ்டர்ன்ல தெரிச்சு. எதையுமே அவன் படிக்க மாட்டான், ரொம்ப நல்லா இருக்கு, மூணு லைன் படிப்பான், இன்வெர்ட் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணுவான், ஃபார்வர்ட் அப்படிதான் பண்ணுவான். இதெல்லாம் சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனத்தோட புது விஷயங்கள் இதெல்லாம். தென் அளவை மீறிய பலவீனம், பலவீனம் வீக்னஸ், உடல் வீக்னஸ், மன வீக்னஸ், புத்தி வீக்னஸ், எல்லாமே இதெல்லாம் நம்முடைய ஆன்மஸ்வரூபத்தை, நமக்குள்ள இருக்கிற சக்தி, பெருமை, ஆற்றல், தூய்மை, நன்மை எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கு இந்த பலவீனம். எந்த பலவீனமா கூட இருக்கலாம், பலவீனம் நமக்கு தெரியும். சுவாமிஜி மூணு கிளியரா சொல்லிட்டார். மூணாவது மனவசியம். இன்னொருத்தர் சொல்றான் அப்படின்னா, சகோதரி நிவேதி ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்துக்கள், இந்துக்கள் அனுபவமே பிரிஞ்சுதான் இருப்பாங்க அப்படின்னு மேலை நாட்டினர் சொன்னாங்க. இந்த மாதிரி இந்துக்கள் வந்து ஒத்துமை இருக்கவே முடியாது அப்படின்னு. ஆனா இதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டில இருந்து வந்த உடனே எப்படி இருந்தார், எல்லா இந்துக்களும் ஒன்றாக சேர்ந்தார்கள், சைவர்கள், வைஷ்ணவர்கள் எல்லாருமே, வேதாந்திகள் எல்லாருமே அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். சகோதரி நிவேதி சொல்றாங்க, மேலை நாட்டுக்காரன் சொன்னார் என்பதற்காக நீங்க உடனே இந்துக்கள் எல்லாருமே ஒற்றுமை இல்லாதவர்கள் அப்படின்னு அவன் சொன்ன உடனே, ஆமா ஒற்றுமை இல்லாதவர்கள், மனோவசியம் ஆயிருது. தான் சுவாமி விவேகானந்தர் சொல்வார், மெட்ராஸ்ல தான் சொல்வார், டி ஹிப்னோட்டைஸ் யுவர் செல்ஃப், அந்த ஆழ்ந்த மன வசியத்திலிருந்து வெளியில வாங்க, நீ பலவீனன் என்பதை ஒருபோதும் நம்பாதே. இன்றைய காலகட்டத்திற்கு இது நமக்கு கண்டிப்பா வேணும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும், அதிலிருந்து வெளியில வா. இது யாருக்கு சொல்றார், ஓ இந்துக்களே, மனவசியத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள், அதற்கான வழி உங்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. சாஸ்திரத்தோட சாராம்சம் தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கல்பத்துரு அன்னைக்கு சொன்னது. இந்த மாதிரி கருத்துக்கள் மேல போக போக நாட்டில வளம் வர வர என்ன நடக்கும் தெரியுமா? ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். கடந்த 3 வருடமாக இந்தியா உலக வங்கியிலிருந்து, வேர்ல்ட் பேங்க்ல இருந்து ஒரு டாலர் கூட கடனாக வாங்கவில்லை. இந்த ஆன்ம அறிவு பரவல் மத்தியில பரவ பரவ இதை பற்றி பேசுபவர்கள், சிந்திப்பவர்கள், இதை பற்றி நன்றாக பரப்பு கொண்டு இருப்பவர்கள், இதனால வர்றதால என்ன வரும் அப்படின்னா, இது நீ உனக்குள்ள இருக்கிற சக்தியை நீ உணர்ந்தால் செல்வம் உன்னை தேடி தானாக வரும். சரஸ்வதி எங்கு நன்றாக பூஜிக்கப்படுகிறாரோ அங்கு லட்சுமி தேவி கைகோர்த்து நிற்பாள். சுவாமி விவேகானந்தர் நமக்கு சொன்னது வந்து அவர் எல்லாமே சொல்கிறார். அவருடைய மாஸ்டர் கீ, மாஸ்டர் ஸ்ட்ரோக் எதுன்னா ஆன்ம அறிவு. உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உனக்குள்ள அளவற்ற சக்தி இருக்கு. இதை நம்பணும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், சாதாரண மனிதர்களா இருக்கட்டும், பெரிய ஆளா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நீ மனிதனாக பிறந்து விட்டாய், நீ வாழ்ந்து மறைந்ததற்கான நல்ல ஒரு அடையாளத்தை விட்டு செல். அது சுவாமி விவேகானந்தர் சொன்ன கட்டளை அல்ல, ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்வோம்.